தம்பி, அந்த பட்டாசு வைக்காதப்பா, அந்த பட்டாசு வைக்காத. யோ, ஏன் அந்த பையனை பார்த்து கத்திட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, காலை இந்த பிள்ளை தான் வந்துச்சு, இந்த பட்டாசு தான் வெடிச்சுது. வெடிச்சு அவ்வளோ புகைப்பா, அவ்வளோ புகையும் சுத்தம் பண்ணி இப்போ தான் அப்பாடான்னு ரஞ்சு மூச்சு விட்றேன். திருப்பி அதே பட்டாசு எடுத்து வந்து வைக்கிறான். அதுலேருந்து வர்ற புகை என் தலையே வலிக்குது. அதை சுத்தம் பண்ணுறதுக்குள்ள என்னால் முடியலப்பா அப்படின்னு. அப்படியா? கொஞ்சம் இந்த தெருமுனையை பாரு, இங்கே ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு? அவர் தெரு சுத்தம் பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் காலிலேருந்து சுத்தம் பண்ணிட்டுருக்கிறாருப்பா. சக மனுஷன் தெருவில் இறங்கி சுத்தம் பண்ணுறானே, நம்ம தெருக்குழுவாக இந்த மாதிரி குப்பையை போடக்கூடாதுன்னு கூட நினைக்கிறது இல்லை இந்த மக்கள். உன் கஷ்டத்தையாக புரிஞ்சுக்க போகிறாங்க. இத்தனை மனுஷங்க பட்டாசு வெடித்து போடுற குப்பையை தானே அவர் பொறுக்கிட்டு இருக்கிறாரு. ஓ, அவர் படுற கஷ்டம் கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத கஷ்டத்தையும் கண்டுக்காம தானே இருக்கிறாங்க. நம்ம படுற கஷ்டம் எங்கேப்பா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது? அறிவியலில் தான் படிச்சிருக்கிறாங்க. மரங்கள்லாம் காற்றை சுத்தம் பண்ணுது, மூச்சு காற்று தருதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்மளால் அதை சுத்தம் பண்ணிட முடியும்னு நம்பி தான் இந்த பட்டாசு வெடிக்கிறாங்க. நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செய்யலாமே. சிறப்பாக செய்யலாம்ப்பா. முன்னெல்லாம் நம்மளை மாதிரி நிறைய மரங்கள் இருந்துச்சு, எல்லோரும் வேலையை பகிர்ந்து செஞ்சுக்கிட்டோம். இப்போ அப்படியே இருக்குது, மரங்களுடைய எண்ணிக்கையை குறைஞ்சிருச்சுப்பா. நம்ம வந்து இப்போ நிறைய காற்றை சுத்தம் பண்ணுற வேண்டிய வேலை நமக்கு இருக்குது. மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன தான் பண்ணுறது? அப்படியா? அதுக்கு ஒரு யோசனை இருக்குது. இப்போ தான் டெல்லி வரைக்கும் வந்திருக்குது காற்று மாசுடைய பிரச்சனை. அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு காற்று எப்படி சுத்தமாக இருக்கணும், எவ்வளோ மாசடைஞ்சிருக்கு, எவ்வளோ மரங்கள்லாம் நடணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் இது நாடு முழுக்க புரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே புரிஞ்சுட்டு எல்லாருமே நரங்கள் நிறைய மரங்கள் வைப்பாங்க. இப்போ பாருங்க, நிறைய மரங்கள் வைப்பாங்க. அன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்வோம். நம்ம இங்கே இருக்கிறதே மனுஷங்களை சிறப்பாக வாழ வைக்கிறதுக்கு தானே. என்ன, அவங்களுக்கு தான் நம்மளை வாழ வைக்க தெரியல? பரவாயில்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைங்க இன்னும் சிறப்பாக வந்து நம்மளை வாழ வைப்பாங்கன்னு நம்புவோமே. நம்பிக்கை தானே வாழ்க்கையே, நம்பிக்கையை விட்டால் வேற என்ன இருக்குது? என்னங்க எல்லாத்துக்குமே கருத்து சொல்கிறாரு பார்க்காதீங்க. மரம் பேசினா உண்மையாக அது இப்படி தான் இருக்கும். மரத்துடைய எண்ணங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு நிறைய மரங்களை நட்டு வச்சு இந்த காற்று மாசையும் கட்டுப்படுத்தணுன்ற செய்தியை சொல்லி நான் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.